ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பதில் கேட்டுக்கு நான் உங்கள் தருண். ஸோ மீண்டும் உங்களை தண்டரப்பு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா தண்டரப்புசில் நான் போட முடியல, ஸோ ஒரு சில இஷ்யூஸ்னால. ஸோ இனிமேல் அப்படி இல்லை, அப்படி தான் இருக்காமல் கண்டினியூவாக 2 weeks ஒன் டைம் வந்து தண்டரப்புசில் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் ஆனது வரும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் நியூஸ் அண்ட் நான் டெக் ஃபர்தர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டர் எபிசோடில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்தக்கிட்ட நினைக்கிறா விண்டோஸில் வந்து நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனது, அதாவது ஓஎஸ் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஎஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11. ஸோ இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் 10-ஐ விட ரொம்ப அட்வான்ஸாக நிறைய அப்கிரேட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் தரப்புலாம் சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஆனது மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்த ஒரு அப்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது விண்டோஸ் 10 அப்புறமா நாங்கள் எந்த ஒரு ஓஎஸும் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டில் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய அவங்க கஸ்டமர்ஸோட நிறைய ஒரு ஃபீட்பேக் மூலயமா இந்த ஓஎஸ் ஆனது கிரியேட் பண்ணப்படுச்சுன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் ஆனது இருக்குது. ஸோ இந்த 11 வந்து நிறைய அப்கிரேட் ஆனஸ் கொடுத்துருக்காங்க அப்டேட்ஸு. ஸோ ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ அட்வான்டேஜ் எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறத யூஸ் பண்ணால் தெரியும். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரியுங்கிறத மறக்காம மனசில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 11 யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். ஸோ என்னென்ன ஃபீச்சர் பண்ண பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை 2000 பார்த்தீங்கன்னா நான் டெக் ஃபேன், அதாவது ஒரு வெப்சைட்டை உருவாக்கின ஃபஸ்ட்டு அந்த டொமைனோட நேம்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? ஸோ டொமைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ டொமைனுங்கிறது ஒரு வெப்சைட் உருவாக்க கண்டிப்பாக டொமைனுங்க தேவை, அதை தான் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்ட வெப்சைட்டோட டொமைன் நேம் சொல்லி யாருக்காவது தெரியுமா? அது அந்த டொமைன் நேம் என்னன்னு சொல்லி யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இதை நான் சொல்ல வருது, simplex.com. ஸோ இது simplex.com பேஸ் பண்ணி தான் எல்லா டொமைனாலும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா March 15, 1985 தான் இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் ஆனது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ தண்டர் எபிசோடில் 3வது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ். ஸோ டெலகிராம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்தகட்ட நடவடிக்கையாக ஒரு ஃபியூச்சர் ஆனது டெலகிராமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? குரூப் வீடியோ கால் சப்போர்ட். ஸோ இந்த குரூப் வீடியோ கால் சப்போர்ட்டுங்க என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம குரூப்பாக வந்து வீடியோ கால் பேசிவோம்ல, அந்த சப்போர்ட் வந்து டெலகிராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டே இது வாட்ஸ்அப்லேயே இருக்கேடா அப்படின்னா கேட்பீங்க, பட் இது டெலகிராம் யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காணி தான் இப்போ ரீசெண்டாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாராவது நீங்கள் டெலகிராம் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அனிமேட்டட் பேக்ரவுண்ட் தான் நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் குரூப்பில் பேசுகிறப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டில் வந்து இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம மெசேஜுக்கு அனுப்புறதுக்கு நம்ம எமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய எமோஜிஸ் வந்து ஏற்கனவே டெலகிராமில் இருக்குது, பட் இருந்தாலும் மோரல் டைம் எமோஜிஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க சொல்ல வர்றாங்க. ஸோ யாராவது இந்த ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராமை அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ தண்ணி எபிசோடில் 4வது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் டெக் ஃபேக்ட், அதாவது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சர்ச் இன்ஜினான கூகுள் வந்து ஆர்ஜினில் வந்து கூப்பிடப்பட்ட அதோட நேம் வந்து வேறையாக இருந்துச்சு. ஸோ என்னென்னு பார்க்குறீங்களா, அதுவும் கூகுள் தாங்க, ஆனால் அதோட ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம கூகுளோட ஸ்பெல்லிங் என்ன பண்ணுவோம், GOOGLE அப்படின்னு கூகுள்கிட்ட இருந்து டைப் பண்ணுவோம். ஆனால் ஆர்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா GOOGOLன்னு சொல்லி நமக்கு இருந்துச்சு, ஆனால் ரெண்டுமே கூகுள் தான். ஸோ இந்த கூகுள் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அன்லிமிடெட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியுது. மோரலாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து சர்ச் பண்ணுற ஒரு சர்ச் இன்ஜினை வந்து கூகுளானது முதல் இடத்துல இருக்குங்க. ஸோ தண்டர் எபிசோடில் 5வது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லி நம்ம தெரியும். இட்ஸ் லைக் அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி மொபைலில் ஆன் பண்ணி வச்சு நம்ம நெட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் இது லாக்கில் இருக்கப்போ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்ட் பை லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் பை ஆப்ஷனில் என்னன்னா, இப்போ நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இப்போ நம்ம நெட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா, இப்போ ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். லைக் இது ஆப்பிள் சிரி மாதிரியே வருது. ஸோ இதில் அந்த ஆப்ஷன் வந்து மோரதர் வந்து இது வரைக்கும் இது வந்து ஆப்பிள் நம்ம தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் கூகுள் அசிஸ்டன்ட்டில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஷனாக இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தண்டர் எபிசோடில் ஃபைனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா நான் டெக் ஃபேக்ட், அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை மெயில் வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி யாருக்கா தெரியுமா? அதாவது மெயில்ஸ் வந்து ஒரு ஆள்லேருந்து இன்னொரு சென்ட் பண்ணப்படுது அப்படின்னு தெரியுமா? டோட்டல் மெயில்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் மெயில்ஸ் ஆனது ஒரு நாளைக்கு வந்து சென்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இது வந்து முக்கால்வாசி, அதாவது இதோட பர்சன்டேஜில் வந்து பார்க்குறப்போ 97% வந்து கிட்டத்தட்ட ஸ்பேமாக தான் இருக்குது. ஒன்ஸ் அது அனுப்புனா வந்து ரிசீவ் பண்ணி
மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுற மெயில்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மில்லியன் மெயில்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற சொல்ல வராங்க. ஸோ இந்த இந்த நாட்டு ஃபேக்ட்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறைய ஸ்கேம்ஸ் ஆனது நிறைய இந்த மெயில் நடந்துட்டு இருக்கு. மெயிலில் மட்டும் இல்லை, நிறைய இது நடக்குது. பட் இருந்தாலும் ஸ்கேம்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த நாட்டு ஃபேக்ட்லேருந்து சொல்ல வரதுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம வீடியோ கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.